வணக்கம். செல்வகுமாரின் மீனவர்களுக்கான வானிலை ஆய்வறிக்கையும் தூத்துக்குடி கொழும்பு, தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு இடைப்பட்ட சரக்கு தோணி போக்குவரத்திற்கான காற்று பற்றிய அறிவிப்பும் அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கும் இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையும் பார்க்கவும். முக்கடல் மீனவர்களுக்கான அறிக்கை முதல்ல, அதாவது வங்கக்கடல், குமரிக்கடல், அரபிக்கடல் பகுதிகளுக்கான வானிலை ஆய்வறிக்கை. தற்பொழுது இலங்கையின் கிழக்கு புறம் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி இலங்கை மற்றும் வடகடலோரத்தை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த காற்று சுழற்சி அதே இடத்தில் நீடித்துக் கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு குமரிக்கடல் பகுதியை நோக்கி ஒட்டுமொத்த காற்றின் திசை மாறி இருந்தது, இன்றைக்கு வடகடலோரத்தை நோக்கி காற்று திசை மாறி இருக்கிறது. அதாவது தமிழ்நாடு இலங்கை இடைப்பட்ட பகுதியில் தமிழ்நாட்டின் கரையோர வடகடலோர பகுதிகளுக்கு கிழக்கு புறமாக வட இலங்கையை ஒட்டி நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிக்கு வலுவாக காற்று திசை மாறி இருக்கிறது. இதனால் ஆந்திர கடலோரம் வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா கடலோரம் வழியாக, ஒடிசா ஆந்திர பிரதேசம் வழியாக தமிழ்நாட்டின் வடகடலோரம் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் கடலோர பகுதி வழியாக வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. அதேபோல் மன்னார் வளைகுடாவில் நுழைந்து குமரிக்கடல் பகுதியிலையும் வலுவான காற்று வீசிக்கொண்டிருக்கிறது. ஆக இன்றைக்கு ஆந்திர பிரதேசம், தமிழ்நாட்டின் வங்கக் கடலோரத்தின் ஒட்டுமொத்த பகுதி மற்றும் குமரிக்கடல் பகுதியில் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். வங்கக் கடலோரம் ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசம், தமிழ்நாடு மற்றும் குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பாக்தியில் சேர்ந்து மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். மன்னார் வளைகுடா பாக்தியில் சேர்ந்தில் கூட விட்டு விட்டு தான் காற்று இருக்கும், ஆனால் குமரிக்கடலில் வலுவான காற்று இருக்கிறது. ஆந்திர பிரதேசத்தோட வடக்கு பகுதி, சரி, ஒட்டுமொத்த ஆந்திர கடலோரம் மற்றும் வட தமிழ்நாட்டின் கரையோர பகுதிகளில் வலுவான காற்று இருக்கிறது. இந்த நிகழ்வு படிப்படியாக தீவிரமடைந்து தமிழ்நாட்டின் கரையை நெருங்கும் என்பதனால் ஒட்டுமொத்த வடகடலோரம் மற்றும் ஒட்டுமொத்த ஆந்திர பிரதேசத்தில் காற்றோட வேகம் அதிகரிக்கும் என்பதனால் தயவுசெய்து ஆந்திர பிரதேச கரையோரத்திற்கும் வடகடலோரத்திற்கும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம். ஒட்டுமொத்த டெல்டா கடலோரம் முதல் ஆந்திர பிரதேசம் கடலோரம் வரைக்கும் 2 நாட்களுக்கு மீன்பிடித்தலை 2-3 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்வானது வரக்கூடிய 22ஆம் தேதி கரை கடந்து உள்ளே போயிடும். ஆக இன்றைக்கு தேதி 20, இன்னும் 3 நாள், 2.5 நாள் நீங்கள் கடலுக்குள் இறங்க வேண்டாம். 2.5 நாள் கடலுக்குள் இறங்க வேண்டாம். குமரிக்கடல் நிகழ்வு கூட இன்றைக்கு நாளைக்கு விலகி போயிடும். முன்னாடி குமரிக்கடல் காற்று கூட முதல்ல தீவிரம் குறைஞ்சிடும். ஒட்டுமொத்தமாக அரபிக்கடல், மன்னிக்கவும், ஒட்டுமொத்தமாக வங்கக்கடல், மன்னிக்கவும், அரபிக்கடல் கிடையாது, ஒட்டுமொத்தமாக வங்கக்கடல் மற்றும் குமரிக்கடல் 2 நாட்களுக்கு கடலுக்குள் இறங்க வேண்டாம். 2.5 நாள் கழித்து இறங்குங்கள். 23ஆம் தேதியிலிருந்து நீங்கள் மீன்பிடிக்கலாம். அதுக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு தொலைவில் இருக்கும். அடுத்த நிகழ்வு வந்து கொண்டிருக்கும், தொலைவில் இருக்கும். இருந்தாலும் அந்த நிகழ்வும் 26ஆம் தேதியிலிருந்து காற்றை கொடுக்க தொடங்கிடும். அது 25ஆம் தேதியிலிருந்தே ஒரு 2 நாளைக்கு மீன்பிடிக்கலாம். நீங்கள் 23, 24 2 நாள் மீன்பிடிக்கலாம். 25ஆம் தேதி மீண்டும் காற்று தொடங்கிடும் கடலில். 26ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக காற்றோட வேகம் அதிகரிக்கும். 27, 28 படிப்படியாக காற்று அதிகரிச்சிடும். ஆக 2.5 நாட்களுக்கு நீங்கள் ஒரு 3 நாள் வேண்டாம், கடலுக்குள் இறங்க வேண்டாம். அதுக்கப்புறம் 2 நாள் மீன்பிடிக்கலாம். அதுக்கப்புறம் மாத இறுதியில் நிகழ்வு வந்துடும் என்பதனால் வானிலை அப்டேட்ஸோடு இணைந்திருந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்யணும். அரபிக்கடலை பொறுத்த வரைக்கும் இந்த நிகழ்வு அரபிக்கடலில் போய், அதாவது வரக்கூடிய 22ஆம் தேதி கடக்கக்கூடிய நிகழ்வு அப்படியே அரபிக்கடல் போய் கேரள கடலோரத்தில் தீவிரமடைஞ்சாலும் அது லட்சத்தீவை தாண்டி தான் தீவிரமடையும். ஆகவே அச்சுறுத்தும் காற்று அரபிக் கடலோரம், கேரள கடலோரமாக கர்நாடக கடலோரமாக உடனடியாக இல்லை, தொடர்ந்து அரபிக்கடலில் மீன்பிடிக்கலாம். லட்சத்தீவு தாண்டி தான் தீவிரமடையும் என்பதனால் அங்கு ஒரு அச்சுறுத்தல் இருக்காது. ஆனால் மாத இறுதி நிகழ்வு குமரிக்கடலையும் மன்னார் வளைகுடாவிலையும் பாக்ஜலசந்திலையும் வங்கக்கடலையும் அரபிக்கடலுக்கும் அச்சுறுத்தல் கொடுக்கும். ஏன்னா அரபிக்கடல் போய் அந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது கிழக்கு காற்றை ஈர்க்கும். இதனால் அரபிக்கடல் கடலோர பகுதிகளையும் இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே கொஞ்சம் காற்று வேகம் இருக்கும். அதுவும் இந்த பாலக்காடு கணவையிலேருந்து போகக்கூடிய காற்று கொச்சி இந்த பகுதியில் கூடுதலாக இருக்கும் கடலோர பகுதிகளில். ஆகவே நீங்கள் வந்து 24ஆம் தேதி வரைக்கும் அரபிக்கடலில் அச்சுறுத்தல் கிடையாது. 23ஆம் தேதி வரைக்கும் வங்கக்கடல், குமரிக்கடலுக்கு அச்சுறுத்தல் இருக்கும். 25ஆம் தேதிக்கு பிறகு முக்கடலிலும் அச்சுறுத்தல் இருக்கும். மாத இறுதியில் கண்டிப்பாக வங்கக்கடலில் இலங்கை சுற்றுவட்டாரம்லாம் கடுமையான ஒரு அச்சுறுத்தலோட வலுவான நிகழ்வு தமிழ்நாட்டை நெருங்கும் என்பதனால் 25ஆம் தேதிக்கு மேல்
மீண்டும் கடலுக்குள் இறங்கும் பொழுது 25 நாளிலிருந்து 25 கடலுக்குள் இறங்கும் பொழுது வானிலை அறிந்து கடலுக்குள் இறங்கணும். ஆனால் இப்பொழுது 3 நாள் கடலுக்குள் வங்கக்கடலை குமரிக்கடலில் இறங்க வேண்டாம். அரபிக்கடலில் 24 வரை மீன் பிடிக்கலாம், 24 பிறகு வானிலை அறிய வேண்டும். அடுத்தபடியாக தூத்துக்குடி மாலத்தீவு, தூத்துக்குடி லட்சத்தீவு, தூத்துக்குடி கொழும்பு இடைப்பட்ட பகுதிக்கு சரக்கு போக்குவரத்து தோணிக்கான அறிக்கை. குமரிக்கடல் பகுதியில் 2 நாட்களுக்கு வலுவான காற்று இருக்கும் என்பதனால் தூத்துக்குடி மாலத்தீவு இடைப்பட்ட சரக்கு போக்குவரத்தை 2 நாட்களுக்கு ஒத்திவைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். 3 நாட்களுக்கு ஒத்திவைத்து விடுங்கள். தூத்துக்குடி மாலத்தீவு இடைப்பட்ட பகுதியில் குமரிக்கடல் பகுதியில் வலுவான காற்று இருக்கும். இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு, அதாவது 23 வரைக்கும் போக்குவரத்து வேண்டாம் குமரிக்கடலில். அது குமரிக்கடல் வழியாக தான் லட்சத்தீவுக்கு போகணும், குமரிக்கடல் வழியாக தான் மாலத்தீவுக்கு போகணும். மன்னார் விளைவுடாவிலையும் காற்று இருக்கும் என்பதனால் 3 நாட்களுக்கு 3 பகுதி இப்போ சரக்கு போக்குவரத்தை நிறுத்திவிடுங்கள். ஆகவே மீனவர்களை பொறுத்த வரைக்கும் கடலில் காற்று இல்லையே என்று கடலுக்குள் சென்று விட வேண்டாம். மன்னார் விளைவுடா பாகுஜல செந்தில் நாளை மறுநாள் கொஞ்சம் காற்றோட வேகம் அதிகரிக்கும். கண்டிப்பாக வடகடலோரம் இப்பொழுது இல்லை என்று நீங்கள் இறங்கிவிட வேண்டாம். ஆந்திர பகுதியில் வலுவான காற்று இருக்குது, அது வடகடலோரம் திருவள்ளூர் மற்றும் சென்னை செங்கல்பட்டு மாவட்ட கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக வலுவான காற்று இருக்கும். இன்றைக்கும் நாளைக்கும் நாளை மறுநாளும் கடலோர பகுதிகளில் தான் வலுவாக இருக்கும். நிகழ்வானது கரை கடந்து சென்ற பிறகு 23 நீங்கள் கடலுக்கு போகலாம். 25 கடலுக்குள் இறங்கும் முன் வானிலை அறிந்து கடல் தொழில் செய்யணும். மாத இறுதியில் கண்டிப்பாக தமிழ்நாட்டை நெருங்கும் வலுவான நிகழ்வு என்பதையும் நினைவில் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி நிகழ்வுகள் அடுத்தடுத்து மாத இறுதியில் ஒரு நிகழ்வு இருக்கிறது, வலுவான நிகழ்வு. அது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ இருக்கலாம். டிசம்பர் மாத முதல் வாரத்தில் வலுவான நிகழ்வு இருக்கிறது, இவையெல்லாம் மனதில் கொண்டிருங்கள். டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வலுவான நிகழ்வு இருக்கிறது, அது வங்கக்கடலில் இலங்கையை ஒட்டி வந்து வடதமிழ்நாடு டெல்டா மற்றும் இலங்கை இந்த பகுதியை நெருங்கி வந்து மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அது கடலில் வலுவான காற்றை கொடுக்கும். ஆக டிசம்பர் மாதத்தில் 3 நிகழ்வு, நவம்பர் மாத இறுதியில் ஒரு வலுவான நிகழ்வு இருக்கிறது. ஆக நவம்பர் இறுதியிலிருந்தே உங்களுக்கு அச்சுறுத்தல்கள் இருந்து கொண்டே இருக்கும் ஒன்றன் மின் ஒன்றா. அப்போது மீன்பிடித்தல் என்றால் ஆழ்கடலுக்கு செல்லாமல் அருகிலேயே மீன்பிடிக்கணும். அறிவிப்பு, அதாவது இன்றைக்கு இல்லை 2 நாட்கள் கழித்து ஆழ்கடலுக்கு போனால் ஆழ்கடலில் ஒரு நிகழ்வு இருக்கும், இலங்கையிட்ட ஒரு நிகழ்வு இருக்கும். பல்வேறு நிகழ்வுகளுக்கு சாதகம் காற்று ஒவ்வொரு இடத்துலையும் வெவ்வேறு விதமாக இருக்கும் என்பதையும், நீரோட்டங்களும் வலுவாக இருக்கிறது இலங்கையை ஒட்டி, ஆகவே தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி நீரோட்டங்கள் வலுவாக இருக்கிறது, இவையெல்லாம் மனதில் பதித்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்து அப்டேட்ஸோடு இணைந்திருந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் புரிந்து தேதியெல்லாம் அறிந்து எந்த கடற்பகுதி என்பதெல்லாம் அறிந்து திட்டமிட்ட கடல் தொழில் செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.